ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்க்கு ஒரு ஃபார்மெட் நான் போட்டிருக்கேன் வீடியோ. இப்போ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனை எப்படி சம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு சம் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் நம்ம அந்த வீடியோலேயே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேயே நான் உங்களுக்கு ஃபார்மெட் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ சம் பாருங்கள், கேல்குலேட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். நிறைய பேர் க்வெஸ்டின் வருது, கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்னா என்ன மேம்? ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன்றது இங்கே பெருசாலாம் நீங்கள் யோசிக்க வேணா. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு எவ்வளோ கேஷ் வருது, எக்ஸாக்டாக கேஷ் என்ன, அதாவது கேஷ்னால் எப்படி கம்ப்ளீட் கேஷ் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் அதை கேஷ்ன்னு நம்ம சொல்லணும், சரியா? ஸோ அப்போ அக்கௌண்ட்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் நான் கேஷ் ஐட்டம்லாம் சேர்த்துருப்போம். நான் கேஷ்னால் என்ன, காசு இல்லாமல் சில என்ட்ரீஸ்லாம் போட்டிருப்போம். அந்த என்ட்ரீஸ்லாம் நீங்கள் நகட்டி விட்டுட்டு பியூராக கேஷ் எவ்வளோ வந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் கேஷ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லலாம், சரியா? இப்போ இந்த ஃபார்மெட்டில் பாருங்கள், ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த நெட் ப்ராஃபிட்ன்றது ரியல் நெட் ப்ராஃபிட் கிடையாது, இது ஃபுல்லாக 10,000 கேஷாக இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அதனால் நான் கேஷ் எவ்வளோ இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட்டை எழுதிக்கோங்க, இதான் உங்களுடைய நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் சம்மில் கொடுத்தமா எவ்வளோ இருக்குது, 10,000. அதை டைரெக்டாக அவுட்ரு காலத்தில் காமிச்சிருங்க, சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்மளுடைய ஃபார்மட் படி நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆப்ரேட்டிங் இன்கம் இருந்தால் லெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் தீம். அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் ட்ரேடிங் ப்ராஃபிட் அசட்டைன், இது பேர் தான் கேஷ் ட்ரேடிங் ப்ராஃபிட். அதாவது ஒரு வியாபாரத்தில் பண்ண ப்ராஃபிட்டில் கேஷாக இருக்கிறது தான் கேஷ் ட்ரேடிங் ப்ராஃபிட், புரிஞ்சிருச்சா? இப்போது இதில் வந்து கரண்ட் அசட் டிக்ரீஸ் ஆகிருந்ததுன்னா, கரண்ட் அசட் டிக்ரீஸ் ஆகிருந்ததுன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது அசட் விற்றுருந்தோன்னா பணம் உள்ளே வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி, லோன் ஏதாவது நம்ம வாங்கியிருந்திருப்போம், அது வந்து இப்போ லோன் வாங்கியிருக்கோன்னா காசு உள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம், அப்போ அதை ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பேமெண்ட், இதெல்லாமே வர்ற அமௌண்ட்னால நான் ஆட் பண்ணுறேன். லெஸ்ஸுன்றது இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட், கரண்ட் அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட் அப்படின்னா, நான் புதுசாக அசட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் பேமெண்ட் பண்ணியிருப்பேன், அப்போ பேமெண்ட் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல இன்க்ரீஸ், ஐ மீன் லெஸ் பண்ணி காமிக்கணும். டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி, நான் வந்து என் லோனை செட்டில் பண்ணியிருப்பேன், அதாவது பணம் வெளியே போகுது அப்படின்னா இந்த இடத்துல லெஸ்ஸில் வரும். இவ்வளோ தான் கான்செப்ட். இதுதான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன், என் பிஸ்னஸ்லேருந்து வந்த கேஷ் எவ்வளவு பியூர் கேஷாக இருக்கணும். ஸோ இப்போ நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்னன்றதில் இதில் பாருங்கள், ரெண்ட்டு. இந்த ரெண்ட்டுன்றது வாடகை பணம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கையிலேருந்து காசு வெளியே போயிடுச்சு. அப்போ இது வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை வச்சு தான் அவன் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கான், அதனால் இதுக்கும் அதுக்கும் டிஸ்டர்பன்ஸே கிடையாது, இதை நான் கன்சிடர் பண்ணக்கூடாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன்றது ஒரு நான் கேஷ் ஐட்டம், எனக்கு காசே உள்ளே இன்வால்வ் ஆகலை, நான் தான் தேய்மானம்னு ஒன்று போட்டிருக்கேன், சரியா? ஸோ அப்போ அதை என்ன செஞ்சிடணும், திருப்பி ஆட் பேக். இங்கே லெஸ் பண்ணி தான் நீ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா திருப்பி இதை ஆட் பேக் பண்ண போகிறேன், இந்த ப்ராஃபிட்டில் ஆட் பண்ண போகிறேன், அதான் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன், நான் கேஷ் ஐட்டம் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டே வர்றேன், சரியா? நான் கேஷ் ஐட்டம், கேஷ் இல்லாதது. இப்போ லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிளான், 1,000. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மிஷினை விற்றுருக்காங்க, சேல் ஆஃப் பிளான், அதில் 1,000 ரூபா உங்களுக்கு என்னவாக தான் வரப்போகுது, அது வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் லாஸ்ன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஏன்னா பிளான்ட்டுனா அவங்க டெப்ரிசியேஷன் காமிச்சிருப்பாங்க, டெப்ரிசியேஷன்றதே நானாக யூகிச்சு போடுறது தான், 10%, 20% நானாக யூகிச்சு போடுறது, கண்டிப்பாக வர்ற லாஸுமே எக்ஸாக்ட் லாஸ் கிடையாது. ஸோ அதனால் லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிளான், இது ஒரு நான் கேஷ் ஐட்டம், அதையும் நீங்கள் கொண்டு வந்துடலாம், ஆட் பேக் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஆட் பேக் பண்ணணும், இன்கம் எல்லாமே நம்ம நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மாக இருந்தால் லெஸ் பண்ணிடணும், சரியா? லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட், 1,000 ரூபீஸ். அடுத்த ஐட்டம் என்னன்னு பாருங்கள், குட்வில் ரிட்டர்ன் ஆஃப். குட்வில்னா என்ன, நற்பெயர். நற்பெயர்ன்றது ஒரு கம்பெனிக்கு நல்ல நேம் இருக்கும், அதாவது அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம்னு பேரம் பேசுகிற அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த குட்வில்லை நம்ம என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா, வருஷம் வருஷம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ரைட் ஆஃப் பண்ணிட்டே வருவாங்க. இது வந்து நானாக யூகிச்ச அமௌண்ட்டு தான், இது எதுவுமே கேஷ் கிடையாது. ஸோ அதனால் இங்கே அதை கொண்டு வந்துடலாம், குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், 4,000. நான் கேஷ் எக்ஸ்பென்சஸாக இருந்தால் இங்கே கொண்டு வந்துடுங்க, ஆட் பேக் பண்ணிடுங்க. ப்ரப்போஸ்டு டிவிடன். டிவிடன்னா என்ன, நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட்டில் மற்றவங்களுக்கு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பிரித்து கொடுக்கறது தான் டிவிடன்.
நம்ம வந்த ப்ராஃபிட்டை நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரொப்போஸ்னேட்டாக பிரித்து கொடுக்கறது தான் டிவிடன், பங்கு ஆதாயம்னு சொல்லுவாங்க சரியா. ஆனால் ப்ரொப்போஸ் டிவிடன்னா நான் எவ்வளவு கொடுக்க போகிறேன்றதை முன்னாடியே யூகித்து நம்ம ரிசர்வை எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் ப்ரொப்போஸ்டு டிவிடன். அதாவது ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதி எடுத்து வைக்கிறோம். ஸோ அப்போ இந்த ப்ரொப்போஸ் டிவிடமும் கேஷ் ஐட்டம் கிடையாது, நான் கேஷ் ஐட்டம் தான். ஸோ அதனால் ப்ரொப்போஸ்டு டிவிடெண்டை இங்கே கொண்டு வந்துடணும். எவ்வளோ அமௌண்ட்டு? 5000. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். ப்ரொவிஷன்னாலே அது வந்து நான் கேஷ் ஐட்டம் தான், ஏன்னா ஒதுக்கு, ப்ரொவிஷனாக ஒதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் எடுத்து வைக்கிறேன், நம்ம ரியலாக எடுத்து வைக்க போகிறது இல்லை எதுவுமே. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா எதையுமே அமௌண்ட் எடுத்து தனியாக வைக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு ப்ரொவிஷனை நான் க்ரியேட் பண்ணி ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்றதை நான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த ப்ரொவிஷன் இருந்தாலே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஆட் பேக் பண்ணிடலாம். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அப்போ 5000 வருதா. ஸோ மொத்தம் இதோடைய டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா அதோடைய வேல்யூ 17,000 வருது. இப்போ இதையும் இதை என்ன செஞ்சிடணும், ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணோன்னா அதோடைய வேல்யூ 27,000 வரும். ஓகேவா? இந்த 27,000லேருந்து நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஆப்ரேட்டிங் இன்கம் ஏதாவது இருந்ததுன்னா நான் லெஸ் பண்ணி எழுத போகிறேன். ஸோ நான் ஆப்ரேட்டிங் இன்கம்னா டைரெக்டாக இன்கம் செய்வாங்க, ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் எல்லாமே நம்மளுக்கு கன்சிடரே பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நான் நெட் ப்ராஃபிட் எடுத்து தான் சம்மே செஞ்சுருக்கேன். இங்கே வாங்க, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லேண்ட். லேண்டை விற்றுருக்கோம், அப்போ லேண்ட் வித்தா வந்தது எல்லாமே ப்ராஃபிட், நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறத ப்ராஃபிட்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா நான் டெப்ரிசியேஷன் காமிச்சிருந்துருக்கலாம், ஆர் எல்ஸ் நான் ஏதாவது ஒரு அதை எக்ஸாக்ட் ப்ராஃபிட்டாக நான் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லேண்டை நான் என்ன செஞ்சிடணும், இங்கே எழுதிடணும், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லேண்ட். எவ்வளோ அமௌண்ட் வருது? 5000. லெஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸோடைய ரீஃபண்ட் அது எக்ஸாக்டாக இந்த வருஷம் நம்மளுக்கு கேஷ் ஃபார்மில் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ அதுவும் நான் கேஷ் எக்ஸ்பென்சஸாக இன்கம்மை ட்ரீட் பண்ணி, ஸோ ரீஃபண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அது வெறும் அக்கௌண்ட்டில் தான் காமிச்சிருப்போம், ரீஃபண்ட் எப்போ வாங்க போகிறோம்னு நமக்கே தெரியாது. ஸோ அதனால் இதை என்ன செஞ்சிடறேன், ஆட் பண்ணி இந்த இதில் கொண்டு வரோம். 8000 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த டோட்டல் 27,000 இருக்கு இல்லையா, இந்த 8000 நம்ம லெஸ் பண்ணோன்னா 19,000. இது பேர் தான் என்னதுன்னா கேஷ் ட்ரேடிங் ப்ராஃபிட். ஓகேவா? கேஷ் ட்ரேடிங் ப்ராஃபிட் அதாவது கேஷ் நான் வியாபாரம் பண்ணதில் வந்த ப்ராஃபிட், இது கேஷ் ஃபார்மில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ இதில் டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட், இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி இதெல்லாம் நான் எடுக்க முடியல, ஏன்னா கொடுத்தது வந்து வெறும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் குவஸ்டினில். அப்போ இது எல்லாமே பிளாங்க் தான், இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ வராது. அடுத்த சமயம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன் இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வருது? 19,000. தட்ஸ் ஆல். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, புரியலைனாலும் கேளுங்க, அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.